அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது, இதை செய்தாலே போதும் நாம அதிர்ஷ்டசாலியாவே மாறிடுவோம். சித்தர்களை பற்றியும் அவங்களோட அறிவியலை பற்றியும் மேலும் பல தகவல்கள் அறிய எங்களோட இணையதளத்தை பார்வையிடுவோம். www.sattaimuninathar.com. நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலுமே அதிர்ஷ்டங்கிறது ஒரு முறை வரும். சில பேர் அதை சரியா பயன்படுத்துவாங்க, நிறைய பேர் அதை தவற விடுவாங்க. சரியா பயன்படுத்துறவங்க வாழ்க்கை மிக சந்தோஷமா செல்லும், பலர் விட்ட சந்தர்ப்பத்தை நினைச்சு வருந்துவாங்க. இன்னும் சில பேர்கிட்ட கேட்டீங்கன்னா, கடினமான உழைப்பு இருந்தாலே போதும், அதிர்ஷ்டம் நமக்கு இல்லாட்டியுமே வாழ்க்கையில முன்னேறிடலன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவும் ஒரு விதத்துல உண்மைதான். ஆனா எல்லாருமே கடினமா தான் உழைக்கிறாங்க. சிலர் மட்டுமே வேகமா முன்னேறாங்க, பலரும் ரொம்ப மெதுவா தான் முன்னேறாங்க. சில பேர் முன்னேறாமே முடியாமே போயிருது. அதனாலதான் நம்ம நம்மளோட வாழ்க்கையில வேகமா முன்னேறதுக்கு அதிர்ஷ்டம் முக்கியமா இருக்குது. அப்படி அதிர்ஷ்டத்தை தவற விட்டவங்க அதுக்கு பதிலாக தந்திர முறையை பயன்படுத்தலாம். இதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். நீங்க அது போலவே தந்திரத்தை பயன்படுத்துறதுக்கு நார்த் இந்தியன் மக்களை பார்த்தாவே போதும். அவங்க இது போல தாந்திரிக முறைகள் நிறைய பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அவற்றில் சில வழிமுறைகள் இந்த பகுதியில் பார்க்கலாம். அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கணுமா, நம்ம முதல்ல அதை வரவேற்கிறதுக்கு தயாரா இருக்கணும். நமக்கு கிடைக்கும் சந்தர்ப்பத்தை நம்ம சரியா பயன்படுத்தினாலே போதும். பிறகு அதிர்ஷ்டம் நம்ம கூட குடியிருக்க ஆரம்பிக்கிறோம். அதன் பிறகு ஒரிஜினல் சுத்தமான வளமுறை சங்கம் வாங்கிக்கோங்க. அதுல பசும்பாலை ஊற்றி நம்மளோட பூஜை அறையில வச்சுட்டு அதிர்ஷ்டத்திற்கு செல்வத்திற்கும் அதி தேவதையான அன்னை மகாலட்சுமி தினமும் நம்ம வழிபாடு பண்ணணும். இந்த வளமுறை சங்கல சுத்தமான பசும்பால் நிரப்பி அதன் மூலிமா மகாலட்சுமி நம்ம அபிஷேகம் பண்ணணும். அதன் பிறகு ஒரு வெள்ளி தட்டுல பச்சரிசி பரப்பிட்டு அதற்கு மேல இந்த சங்க வச்சுட்டு அதுல சுத்தமான நீரை ஊற்றி வைக்கணும். இது போல நம்ம செஞ்சுட்டு வந்தாவே விரைவில் அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும். நம்ம வீட்டுல மகிழ்ச்சி அதிகரிக்க ஆரம்பிக்கும். நம்ம நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லபடியா நடக்கும். நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா செல்ல ஆரம்பிக்கும். இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.